திமுக அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறது விநாயகர் சதுர்த்தி விழாக்கு. இன்றைக்கு இந்த மக்களிடத்துல மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை ஏற்படுத்துகிறது. மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்து இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால நாம் தோல்வியை சந்தித்து விடுவோம் என்று அந்த தோல்வி பயத்தினால்தான் இவ்வளவு பெரிய கட்டுப்பாடுகள் எல்லாம் வீத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக வந்து மிரட்டுறதுக்காக திருமாவளவன் இப்படி எல்லாம் பேசுறாருன்றதான் எனக்கு தோணும். ஏதாவது ஒரு நிமிஷம்ண்ணா, ஒரு நிமிஷம், ஏதாவது அவரோட திமுக அவரு ஏதாவது டிமாண்ட் வச்சிருக்கலாம், அல்லது அந்த டிமாண்டு அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இது வந்து திமுகவை மிரட்டுவதற்காக, கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை மிரட்டுவதற்கான ஒரு தோணியாக, யுக்தியாகத்தான் நான் பார்க்கறேன். அதான் சொல்றேன், ஒரு மிரட்டுவதற்கான யுக்தி இதுதான். நீ பாருப்பா, நான் யாருக்கிட்ட வேணாலும் போவேன், நீ வந்து பேச்ச ஒழுங்கா கேளு அப்படின்ற ஒரு மிரட்டுவதற்கான யுக்தியாக தான் நான் பார்க்கறேன். பட்டி தொட்டு எல்லாம் மது, கஞ்சா, போதைப் பொருள்கள் ஓடி போயிருக்கிறது. போதைப் பொருளை கடத்துவதே திமுக நிர்வாகிகள் கடத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மது ஆலைகளை நடத்துவது திமுக பெரிய நிர்வாகிகள் மது ஆலைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன சொன்னாங்க, டாஸ்மாக் கடைகளை நாங்கள் படிப்படியா குறைப்போம்னாங்க. ஆனா டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டாச்சு. மூல மூலைக்கு இன்னைக்கு மகள் மன என்ன மணமகள் மன்றங்கள் சொல்லி தனியாருக்கும் இன்றைக்கு அந்த டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டாச்சு. ஸோ இன்றைக்கு கிராமங்களில் பள்ளி இருக்குதோ இல்லையோ, ஒரு கிராமத்தில் அங்கன்வாடி இருக்குதோ இல்லையோ, அந்த கிராமத்தில் இது வரவேற்பது என்ன வரவேற்கிறது, உங்களை டாஸ்மாக் கடை உங்களை அன்பாடுன்னு வரவேற்கிறது. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்திலையும் 30-35 பேர் இளம் பதவிகளாக இருந்தோம். இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இந்த திமுக அரசாங்கம் தான் பொறுப்பு. இன்றைக்கு ஒரு இளைய சமுதாயத்தை கெடுத்து சீரழித்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்.